ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்மளுடைய வேலா அகாடமி யூடியூப் சேனல்லேருந்து டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தமிழ் சிலபஸில் இருக்கக்கூடிய புது கவிதை என்ற தலைப்பில் ஒவ்வொரு தலைவர்களாக பார்த்துட்டு வரோம் இதுக்கு முன்னாடி பசுவையா அவர்களை பற்றி பார்த்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பசுவையா அவர்களை பற்றி பார்க்கும்போது ஒரு கேள்வி கேட்டிருப்போமா அந்த கேள்விக்கான பதிலை பார்த்துட்டு இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்க்கலாம் ஓகேங்களா போன வீடியோவில் என்ன கொஷின் கேட்டிருந்தோம்னா பசுவையா அவர்கள் காற்றில் கலந்த பேரோசை என்ற தலைப்பில் பா ஜீவானந்தம் அவர்களை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருப்பாங்க அந்த கட்டுரை எந்த ஆண்டு எந்த இதழில் வெளிவந்தது அப்படின்ற கொஷின் தான் நம்ம கேட்டிருந்தோம் ஓகேங்களா அது எந்த ஆண்டுனா காற்றில் கலந்த பேரோசை எந்த ஆண்டு வெளிவந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்தது எந்த இதழில் வெளிவந்ததுன்னா தாமரை தாமரை என்ற இதழில் தான் வெளிவந்தது ஓகேங்களா அடுத்து இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா ரா மீனாட்சி அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரா மீனாட்சி அவர்கள் எப்போ பிறக்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பிறக்கிறாங்க எந்த ஊரில் பிறக்கிறாங்கன்னா திருவாரூரில் பிறக்கிறாங்க இவங்களோட பெற்றோர் யாருன்னு பார்க்கலாமா இவருடைய தந்தை பேர் என்னென்னா ராமச்சந்திரன் இவருடைய தாயார் பெயர் என்னன்னா மதுரம் தந்தை பெயர் என்னது ராமச்சந்திரன் தாய் பெயர் வந்து மதுரம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து தான் எழுத தொடங்குறாரு அடுத்து இவருடைய நூல்கள் என்னென்னு பார்த்தோன்னா நெருஞ்சி சுடுப்பூக்கள் தீபாவளி பகல் மறுபயணம் வாசனை புனல் உதயநகர் கொடிவிளக்கு இது எல்லாமே ரா மீனாட்சி அவர்களுடைய நூல்களாக இருக்கிறது அடுத்து இவருடைய ஆங்கில படைப்பு என்னென்னா இந்திய பெண் கவிகள் பேசுகிறார்கள் ஓகேங்களா இவருடைய ஆங்கில படைப்பு என்னது இந்திய பெண் கவிகள் பேசுகிறார்கள் பாரதியார் பாரதிதாசனுக்கு பின் பெண் உரிமை குறித்து அதிகமாக பேசியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ராம் மீனாட்சி அவர்கள் தான் பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் அடுத்து பெண் உரிமையை பற்றி அதிகமாக பேசினவங்க யாருன்னு கேட்டால் ராம் மீனாட்சி அவர்கள்தான் தற்போது பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஆரோவில் என்ற இடத்துல தான் வாழ்ந்து வராங்க ராம் மீனாட்சி அவர்கள் ஆசிரியர் பணி கிராம மேம்பாட்டில் ஈடுபாடு கொண்டவர் ராம் மீனாட்சி அவர்கள் வந்து ஆசிரியர் பணியிலும் ஈடுபாடு கொண்டவராக இருக்காரு கிராம மேம்பாட்டிலும் ஈடுபாடு கொண்டவராக இருக்காரு ஓகேங்களா இவரோட க கவிதைகள்லாம் முழுமையாக மீனாட்சி கவிதைகள் என்ற தொகுப்பு நூலாக வெளிவந்திருக்குன்னு சொல்கிறாங்க அந்த நூலில் எத்தனை கவிதைகள் இருக்குன்னா மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி ஒரு கவிதைகள் இருக்குது ஓகேங்களா ராம் மீனாட்சி அவர்களை பற்றி பார்த்தது புரிஞ்சுதா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் தேங்க் யூ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க